Assalamu alaikum and welcome to Yummilicious Recipe. Yummilicious Recipe la iniki nama paaka porradhu oru special iftar recipe da. Artificial colors edume seikama rombave colorful la rendu delicious ana aga aga eppadi seiyadun paakalam. இந்த வருஷம் இஃப்தாருக்கு இந்த கலர்ஃபுல்லான அகாகா நீங்களும் செஞ்சு அசத்துங்க. இந்த ஈஸியான அகாகா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி இந்த பேக்கெட் அகாகா பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் 1 பேக்குக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட் படி 1 லிட்டர் தண்ணிக்கு 1 பேக்கெட் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கோம். இந்த பேக்கெட்டுக்கு பதிலாக அந்த ஸ்ட்ரிங்காக உள்ள அகாக யூஸ் பண்ணிங்கன்னா அதோட மெஷர்மெண்ட் படி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 பாண்டான் நிலை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூட 1 கப் அதாவது 60 ml கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா இலையில் உள்ள ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சு எடுக்கிற அளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கடற்பாசி சேர்த்து கொதிக்க வச்சுருக்க தண்ணி பொங்கி வரும். ஸோ இடையில நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அரைச்ச பாண்டான் இலையை இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு ஜூஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி 2 மாதிரி ஜெல்லி ரெசிபி பார்க்க போகிறோம். முதல்ல 1 லிட்டர் தண்ணியில் கடப்பாசி பவுடர் போட்டு கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து 500 ml அளவு தனியாக எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஜெல்லி ரெடி பண்ண போகிறோம். இப்போது க்ரீன் கலர் ஜெல்லி செய்கிறதுக்கு 1/4 கப் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி சீனி கரையில் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்தது 1 முட்டையை எடுத்து தனியாக நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவு தேங்காய் பால், நல்லா திக்காக பிழிஞ்ச தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால், அதுக்கப்புறம் டவுன் பாண்டன் ஜூஸ், அது கூடவே 1/2 முட்டை, நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையில் 1/2 முட்டை சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சீனி போட்டு கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா அகாகா மிக்சர், அதில் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 கொதி வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். 1 கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 பவுலுக்கு இதை மாற்றிடலாம். பவுலில் மாற்றதுக்கப்புறமா இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்பூனோ இல்லை ஸ்போக்கோ வச்சு நல்லா உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டதுக்கப்புறமா இதை 1 ஹவருக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ப்ரௌன் கலர் ஜெல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீதி எடுத்து வச்சுருந்த 500 ml அகாகா வாட்டரில் 1/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். அது கூட 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு கொதிக்கட்டும். அடுத்தது முதல்ல பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையில் 1/2 முட்டை க்ரீன் ஜெல்லிக்கு சேர்த்தாச்சு. மீதி இருந்த 1/2 முட்டையில் 1/4 கப் அளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சுருந்த அகாகா தண்ணியில் இதை சேர்த்து 1 கொதி கொதிக்க விட்டுடலாம். இப்போ 1 கொதி வந்துருச்சு, இதை 1 பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ப்ரௌன் ஜெல்லிலையுமே க்ரீன் ஜெல்லியில் செஞ்ச மாதிரி பபிள்ஸ்லாம் இருந்தால் இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டுட்டு இதையும் 1 ஹவருக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஜெல்லி நல்லா செட் ஆயிடுச்சு. ஓரத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிங்கன்னா அழகாக ரிலீஸ் ஆகி வந்துடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் பாண்டான் லீஃப் அப்புறம் நாட்டு சர்க்கரை இது ரெண்டையும் வச்சு டபுள் லேயரில் கலர்ஃபுல்லாக எப்படி ஜெல்லி செய்கிறதுன்னு பார்த்தோம்.
இந்த வருஷம் இஃப்தாருக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் ரமதானுக்கு இன்னும் நிறையா இஃப்தார் ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.